மாணிக்க மணிமகுடம் பல பலனு, மரகதம் போல் இருகாதிலும் பலகல் தன்ன, ஆணி பெண் அஸ்திரம் என் மேனி தின்ன, அறிவியைகள் இருபுறமும் கவரி வீசு. மாணிக்க மணிமகுடம் பல பலனு, மரகதம் போல் இருகாதிலும் பலகல் தன்ன, ஆணி பெண் அஸ்திரம் என் மேனி தின்ன, அறிவியைகள் இருபுறமும் கவரி வீச. காணிக்கை வழக்காடி விஜயம் தன்னை கண்டிக்கவின் ஆகபாசம் கரத்தை தாங்கி வானவர் போல் விளங்கிடும் இந்த கர்ணராஜன் பார்சபை குழுவை நாடி வருகின்றேனே. சபைக்கு என் வணக்கம். எனது பெயரோ கர்ணன் என்று தெரிவிப்பார்கள். எனது தோழன் துரியோதனன் அளித்து அங்க தேசத்தை ஆட்சி புரிந்து வருகின்றேன். எனது தோழன் துரியோதனன் இப்போது அழைத்திருக்கின்றான், பார்ப்போம். அண்ணா கர்ணா, 10-18 போர் ஆரம்பிக்கப்பட்டு 14 இன்று எனது 99 தம்பிமார்களையும் பறிகொடுத்து விட்டேனே அண்ணா. எனது 99 தம்பிமார்களையும் பறிகொடுத்து விட்டேனே அண்ணா. நான் என்ன செய்வேன் இனி? நான் என்ன செய்வேன் அண்ணா? இனி நான் என்ன செய்வேன்? என்னையும் என் குலத்தையும் காப்பாற்றுங்கள் அண்ணா, காப்பாற்றுங்கள் அண்ணா, காப்பாற்றுங்கள். துரியோதனா, ஓர் ஊரும் ஓர் குலமும் இல்லா என்னை உங்கள் குலத்துக்குள்ளே என்னை ஒருவனாக்கி அந்த தேரூரும் அரண்மனைக்கே வளர்ந்த என்னை அந்த செம்பொன்னும் மணிமுடியும் அம்புராசி மகுடம் சூட்டி துரியோதனா, இந்த நீரூரும் புவிபாலர் பலரும் போற்ற தம்பி சீர்பெற வைத்தான் என்னை. உனக்காக என் உயிரை நான் யாருக்கு எம்புவேன் தம்பி? எந்த ஊர் எந்த குலம் என்று தெரியாத போது, என்னை பெத்த தாய் தகப்பன் யார் என்று தெரியாத போது, எனக்கு நாடு கொடுத்து ராஜ்யம் கொடுத்து என்னை அழகு பார்த்தவன் நீ. இந்த உயிர் நீ எனக்கு போட்ட பிச்சை. இந்த உயிரை நான் உனக்கு தரமொழி வேறு யாருக்கு தரப்போகிறேன்? உடனடியாக போர்க்களத்திற்கு சென்று ஐவர்களை கொண்டு ராஜ்யத்தை உனக்கு பெற்றுத் தருகிறேன். மனக்கவலை வேண்டாம், சென்று வருகிறேன். போர்க்களத்திற்கு செல்கிறோம். அதனால் என் மனைவி பொன்னருவியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம். கண்ணே பொன்னருவி, நான் யாரிடமும் பேச விரும்பவில்லை, நகருங்கள். அடி பெண்ணே உனை அழைத்த அந்த வண்ணம் அதை சொல்லுவேன், என் பொண்ணுமாதே என்னை சின்ன குலத்தோன் என்று அடியலனமாய் பேசுறியே, என் பொண்ணுமாதே. திருமணமாகி 12 என்னை விட்டு பிரிந்திருக்கிறாள். நான் ஒரு அனாதை என்று என்னை பெத்த தாய் தகப்பன் யார் என்று தெரியும் வரை என்னிடம் ஆள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். நான் அதற்காக ஒன்றும் கவலைப்படவில்லை. இப்போது நான் ஏன் தெரியுமா உன்னிடம் வந்திருக்கின்றேன்? அந்த அருணன் உதயம் முன்னே நான் அமருக்கு போக வேண்டும், என் பொண்ணுமாதே. சூரியன் உதயவதற்கு முன்பாக நான் குருச்சேத்திரம் செல்ல வேண்டும். அதனால் உன்னிடம் கூறிவிட்டு விழைத்தாமலம் பெற்று செல்லலாம் என்று வந்தேன். உங்கள் குலம் தெரியாமல் பிறப்பு வளர்ப்பு தெரியாமல் எந்த தாம்பலமும் நான் கொடுக்க மாட்டேன். கண்ணே பொன்னுருவி, நான் மரணம் அடைவேனோ இல்லை மறுபடி வருவேனோ என்று தெரியாதே, என் பொண்ணுமாதே. நான் சிரமற்று விழுந்த பின்னே என் அருகினில் வருவாயே, என் பொண்ணுமாதே. யுத்த காலத்திற்கு சென்று நான் திரும்பி வருவேனோ இல்லை அங்கேயே மரணம் அடைவேனோ என்று தெரியாது. இப்போது பேசாமல் நான் மரணம் அடைந்த பிறகு என் அருகில் நீ வந்து அழுது புலம்பினாலும் நான் உன்னை பார்க்கவா போகிறேன். அதனால் இதுவரை யாருக்கும் தெரியாத என்னுடைய பிறப்பை உனக்கு சொல்கிறேன். சீருள்ள குந்தி தேவி, சீருள்ள குந்தி தேவி சின்னதோர் வயதில் என்னை அந்த தூர்வாத மந்திரத்தால் சூரியனை தனக்கே பெற்றால் இந்த பாரில் உள்ளோர் பழிப்பார் என்று பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டார். எனது தாய் குந்தமா தேவி சிறு வயதில் சூரியனுக்கு என்னை பெற்றாள். எனது தந்தை சூரியன் சிறு வயதிலேயே குழந்தை பெற்று விட்டோமே என்று ஓடு பெற்றியில் ஓடு மாற்றில் என்னை விட்டு விட்டான். என்னை திருகராட்டிரனும் தேர்ப்பகனும் என்னை கண்டெடுத்து தேர்ப்பகன் என்னை வளர்த்தான். இதுதான் என்னுடைய பிறப்பு. நான் எப்படி நம்புவது? போர் செய்த பாண்டவனை வென்றையானோ, போர் செய்த பாண்டவனை வென்றையானோ புகழுடனே வருவேனே என்று தெரியாதா? சிதறிய போர்தனிலே விழுத்தேனானால் என்னை இன்ற குந்திமாதேவி என் மேல் மாரடித்து அழுவாள். நடைபெறுகின்ற போரிலே நான் ஐவர்களால் கொல்லப்பட்டு மரணம் அடையும் அந்த வேளையில் எனது தாய் குந்தமாதேவி அவள் மணிபெரு என் தலை தூக்கி வைத்து மகனே கர்ணா என்று அழுவாள்.
அப்போது என் மனைவியாகிய நீயும் என் தம்பிமார்களாகிய பஞ்ச பாண்டவர்களும் நான் யார் என்று தெரிந்து கொள்கிறேன். இப்போது விழை தாமலும் கொடு, நான் சென்று வருகிறேன். இதோ சல்லியனுடன் தேரில் புறப்பட்டு குருச்சேத்திரம் செல்ல வேண்டும். தேரின் மீது ஏறி வந்தானே கருணராஜன், தேரின் மீது ஏறி வந்தானே, தேரின் மீது ஏறி வந்தானே கருணராஜன், தேரின் மீது ஏறி வந்தானே, தேரின் மீது ஏறி வந்தான் தீரமாய் பொறுப்புரிய, தேரின் மீது ஏறி வந்தான் தீரமாய் பொறுப்புரி. இதோ குருச்சேத்திரம் வந்துவிட்டோம். அர்ஜுனனுக்கும் எனக்கும் சண்டை நடக்கிறது. எனது தாய் கொடுத்த வாக்குப்படியால் இரு நாகாஸ்திரத்திற்கு மேல் இனி விடக்கூடாது என்று பரசுராமர் கொடுத்த சாபத்தால் அந்த பிரம்மாஸ்திர மந்திரமும் மறந்து போய்விட்டது. இனி நான் என்ன செய்வேன்? எனது தேர் சக்கரமும் சிக்கி கொண்டதே, இனி நான் என்ன செய்வேன்? ஐயோ, அர்ஜுன் விட்ட பான்மம் என் நஞ்சை துளைக்கிறதே, நான் என்ன செய்வேன்? யாரோ என்னை நோக்கி வருவது போன்று தெரிகிறதே. யாரையா நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? என் யுத்த காலத்திற்கு வந்து தர்மம் கேட்கிறீர்களே, நான் என்ன ஐயா செய்வேன்? நான் என்ன செய்வேன்? என்னை தேடி வந்தவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தேனே. என்னிடம் இப்போது எது இருக்கிறதோ அதை அறிந்து தெரிந்து கேட்டால் தருகிறேன். ஐயா கேளுங்கள், ஐயா கேளுங்கள். இதுவரை நீ செய்த தான தர்மங்களை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடு, அது போதும். யாரையா நீங்கள்? என்னை நன்றாக பார். தேடிய பொருளை எல்லாம், தேடிய பொருளை எல்லாம் செலிமலையோருக்கு ஈந்தேன். கூடிய மலையானுக்கு என் குலத்தையும் ஈந்தேன். நான் வாடி இருக்கும் வேலை உன் மலரடி கண்டேன். உன் பெற்ற பகையினால் நான் அழிந்தும் விழிந்தும் உன் திருநாமம் உரைக்க பெற்றேன். யாம் பெற்ற இப்பெரும் தவப்பேரினை இனி யார் பெறுவார், எவர் பெறுவாரோ? என்னிடம் இருந்த பொருளை எல்லாம் என்னை தேடி என்னை நாடி வந்தோருக்கு கொடுத்தேனே. என் மலையாளுக்கு நான் பிறந்ததையும் வளர்ந்ததையும் என் குலத்தையும் கொடுத்தேனே. பிறந்ததிலிருந்து இன்று வரை எவ்வித நிம்மதியும் இல்லாமல் வாழ்ந்தேனே, எவ்வித நிம்மதியும் இல்லாமல் வாழ்ந்தேனே. என்னை வளர்த்து நாடராஜும் கொடுத்த துரியோதனனுக்கு என் உயிரையும் கொடுத்தேனே. இறைவா, இதை விட வேறு எனக்கு என்ன வேண்டும்? இறையா, இதை விட வேறு என்ன வேண்டும்? இதை விட வேறு எனக்கு என்ன வேண்டும்? யார் வந்து எந்த நிலைகளிலும், யார் வந்து என்னிடம் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எனக்கு வரம் தந்திடுங்கள். இறைவா வரம் தந்திடுங்கள். இதோ என் உயிர் இப்போது பிரிய போகிறது. என் உயிர் இதோ பிரிய போவதற்கு அந்த ஆறு பேர் விட்ட சாபமே காரணம் ஐயா, அந்த ஆறு பேர் விட்ட சாபமே காரணம். அந்த ஆறு பேர் ஒன்று, ஒன்று எனது அன்னை என்னிடம் வாங்கி கொண்ட சத்தியம், இரண்டு இறைவன் என்னை படைத்த விதம், மூன்று பரசுராமர் கொடுத்த சாபம், நான்கு பசுவும் கன்றும் எனக்கு கொடுத்த சாபம், ஐந்து இந்திரன் என்னிடம் பெற்றுக்கொண்ட வரம், ஆறு இந்த பூமி தான். இந்த ஆறு பேரிட சாபமானது அழித்து விட்டது என்னையும், இந்த ஆறு பேரிட சாபமானது அழித்து விட்டது என்னையும். கட்ட மரம் போல் தண்ணிலே நான் பட்ட மரம் போல் நின்னனே, பட்ட மரம் போல் நின்னனே உன் பாத சேவடி கண்டேனே, உன் பாத சேவடி கண்டேனே. பாராலும் இறைவானே,